திருநெல்வேலி புராணம் மட்டும் அறிகிறேன் இடவெளி நிற்காது திருநெல்வேலி மட்டும் திருநெல்வேலி புராணம் மட்டும் வாங்க திருநெல்வேலி மட்டும் சாப்பாடு வந்து எப்பயுமே வீட்டு சாப்பாடு கொண்டு வந்துருவீங்களா? வீட்டு சாப்பாடு கடைகள் சாப்பாடு சாப்பிடும். இப்போ நம்ம இன்றைக்கி சாப்பிட்றது என்ன சாப்பாடுண்ணே? இப்போ சாப்பிட்றது ரைஸ். என்ன குழம்புண்ணே? இது புளிக்குழம்பு. புளிக்குழம்பு அது என்ன துவையல்ண்ணே? எள்ளு எள்ளு துவையல். எள்ளு துவையல் அது வடகம். வடகம் ம் சரிண்ணா. வீட்டு சாப்பாடு தான் எப்பயும் சாப்பாடு தான். இப்போ உங்களுக்கு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் என்னோட டைம்லாம் கிடையாது. கிடையாது நான் சாப்பிட்றது பாக்கியம் இல்லை. அவசர அவசரமாக தான் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடும். ஹோட்டல் சாப்பாடுலாம் இந்த வேலையில் வாங்கி சாப்பிட மாட்டீங்கண்ணே? பயத்துக்கு செட் ஆகாதுண்ணே? செட் ஆகாது. ம் டிக்கெட் உள்ளே போகுதா இல்லைன்னு பார்க்குறேன். சார் நீங்கள் என்ன சாப்பிட்லையா? நான் போகும்போது தான் போயிருக்கேன். சரி வண்டி போகும்போதே சாப்பிடுறீங்களா? ரன்னிங்லேயே சாப்பிட்டுக்கிட்டு வரேன். உட்காந்து பொறுமையாக சாப்பிட மாட்டார். முடியாது. இப்போ உங்களுக்கு நீங்கள் பஸ் வந்து டயத்துக்கு எடுக்கணுங்கிறதுனால நீங்கள் அந்த சரியான நேரத்தில் உட்காந்து சாப்பிட முடியாது தானே? இப்போ வேற வண்டி சுற்றி வருது. அதனால வந்து 10 நிமிஷம் கூட நிற்க முடியாது. இப்படி நீங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான குழம்புனா என்ன குழம்புண்ணே? மீன் குழம்பு. மீன் குழம்பு. ஆ,